ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டிவா இங்கிலீஷ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் வந்து எளிமையான தீர்வு இருக்கும். நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பிரச்சனைகளை அப்பப்போவே தீர்த்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இழுத்துட்டே போக வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கும் சொல்லுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க. ஈஸியான தீர்வுகள்லாம் நிறையா இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துட்டே இருக்காது. ஈஸியான தீர்வுகள் நிறையா இருக்குது. நான் வந்து இதை உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான தீர்வெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப வந்து வீடியோ லாங்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்க, இதில் இந்த வீடியோவில் இருக்கிற பிரகாரம் நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். நல்ல விதமான காரியங்களுக்கு அதை வந்து நான் எல்லா வீடியோலையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை கூட சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை வந்து கம்பல்சரி வந்து முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து அதை நிறைவேற்றிக்கலாம். உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கலாம், பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சின்னு நிறைவேற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி. பிரியாணி இலையை எரித்து எப்படி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக்கிறதுன்னு தான் நான் இதில் சொல்ல போகிறேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் பண்ணக்கூடியது தான். ஆனாக்க நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி, நான் பிரியாணி இலையை எப்படி எரிங்க அப்படின்னத்துக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கணும். அதில் வந்து நீங்கள் உங்கள் கோரிக்கையை எழுதணும். அதை வந்து ஒரு பண சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாக்கா கிரீன் கலர் கேண்டில் வச்சுக்கலாம், இல்லைனா சாதாரணமான உங்கள் வீட்டில் விளக்கு வச்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் இந்த பிரியாணி இலையை மனசை ஒருமிச்சு உங்களுடைய வேண்டுதலை வந்து பிரபஞ்ச சக்திக்கு இதை எடுத்துகிட்டு போக சொல்லி ஒருமிச்சு மொத்தமாக வேண்டிக்கணும். வேண்டிட்டு அதை எரிச்சுட்டு அந்த தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஊதிடணும். வெளியில் எடுத்துகிட்டு போய் ஊதிடணும். இல்லை செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கிட்ட போட்டலாம். இதுதான் வந்து இந்த பிரியாணி இலையோட இது தாந்திரிகம். ஆனால் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பிரகாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்டே வராது. ஓகேங்களா? இந்த பிரியாணி இலை பரிகாரத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ணிகிட்டும் இருக்கேன். இதை டெய்லி கூட நீங்கள் பண்ணலாம், ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து பிரபஞ்ச சக்தியோட தொடர்புடையது. இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காகவும் சில இதெல்லாம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இதில் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. திருப்பி வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து கேள்வி கூட கேட்க மாட்டீங்க, அவ்வளோ நான் வந்து கிளாரிட்டியோட இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். இந்த பிரியாணி இலை வந்து செல்வம் தரும் கடவுளோட தொடர்புடையது. இது வந்து செல்வம் தரும் கடவுளை வந்து மகிழ்விக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்துறது. இது இந்த பிரியாணி இலையை தவிர வேறு எந்த இலையுமே நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இந்த பிரியாணி இலையில தான் அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது. அதாவது தாந்திரிக சக்திங்கிறது வந்து இந்த பிரியாணி இலையில தான் இருக்குது. இது செல்வம் தரும் கடவுளோட தொடர்புடையதுனால தான் நம்ம இந்த பிரியாணி இலையை உபயோகித்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பண்ணுறோம். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு ரசாயனம் வந்து இந்த இலையை எரிக்கும்போது வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்டு வந்து காம் ஆகிறது, தசையெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ ஆகிறது, அதோடு இல்லாமல் நம்ம மனசுக்கு வந்து ஒரு ஓய்வு கிடைக்கிறது. ஓய்வுனாக்கா மனசு வந்து கூல்டவுன் ஆகிறது. மனசு கூல்டவுன் ஆகி என்ன ஆகிறதுனாக்கா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து பெருகிறது. இது வந்து இதில் இருக்கிற இதை எரிக்கிறதுனால வர அந்த இதை நம்ம மூந்துக்கிறோம் இல்லையா, அதை அதில் வர இதுதான் இந்த மைண்டு காம் ஆகிறது. இதெல்லாம் இது சயின்டிஃபிக்காகவும் இந்த பிரியாணியில் பல மருத்துவ குணங்களை கொண்டது. அதனால் நீங்கள் வந்து தாந்திரிகத்தை தவிர இதில் வந்து சயின்டிஃபிக் இதுவும் இருக்குது, ரீசனும் இருக்குது. மனசு வந்து தளர்வாக இருக்கும்பொழுது ஈஸியாக நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போன பிறகு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அதிகரிச்சுக்க முடியும். இது வந்து அதுக்கு உதவி பண்ணுறது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம குறிக்கோள் மேலே வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த எனர்ஜி லெவல் பெருக பெருக என்ன ஆகும்னாக்கா நம்மளுடைய ஃபோக்கஸ் மொத்தம் நம்ம குறிக்கோள் மூலம் ஆகும். அந்த குறிக்கோள் மேலே நமக்கு வந்து இதுவாக ஆக என்ன ஆகும்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரே கான்சென்ட்ரேஷனாக பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம எளிதாக வந்து அந்த இதை வந்து குறிக்கோளை வந்து அடைய முடியும். இதில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து நான் விவரமாக சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஷூ வேணும், ஒரு டை வேணும். இதை போய் வந்து ஒரு ஷூ வேணும் ஒரு டை வேணும்னு இதில் எழுதுவோமா நம்ம? ஏன்னா நமக்கு வேண்டியது வந்து நிறையா, பிரபஞ்சமும் நிறையா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது.
அப்போ நீங்கள் என்ன எழுதணுன்னாக்க, உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் எழுதணும் அப்படின்னா அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு இது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட, பிரபஞ்ச சக்தி கிட்ட மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா, நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி எழுதினீங்கன்னா தான் அதை முடிஞ்சிடும் உடனே. இதை வந்து டெய்லியே கூட நீங்கள் செய்யலாம், நான் டெய்லி பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா, ஒரு பிரியாணி இலையை எடுத்துட்டு, அதாவது என்னன்னாக்கா, எனக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பணம் நிறையா இருக்குது, நிறைய என்னுடைய இதெல்லாம் நிறைவேற்றி, ஆசையெல்லாம் நிறைவேறிட்டே இருக்குது, நீங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு உங்களுடைய நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. என்னுடைய நன்றியோ இல்லை எங்களுடைய நன்றியோ எழுதிங்க. எழுதிட்டு இதை என்ன பண்ணுங்கனாக்கா, இதை வந்து வீட்டில் அந்த மெழுகுவர்த்தியோ இல்லை எதுலையோ வச்சு இதை எரிச்சிட்டு, அந்த தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறீங்கனாக்கா, நேராக கொண்டு போய் வெளிப்பக்கமாக வாசலில் போய் ஊதி விட்டுருங்க. அதை அப்படியே போட்டோம். ஒருவேளை உங்ககிட்ட வாசப்பக்கமாக போக முடியலைன்னா, வீட்டில் வந்து செடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மண்ணில் தூவி விட்டுருங்க, இல்லைன்னா தண்ணியில் கலந்து விட்டுருங்க. ஓகேங்களா, இது மூணுல எது வேணாலும் பண்ணலாம், அதனால் இதில் டவுட்டு வேண்டாம். அடுத்தது வந்து இந்த பிரியாணி இலையில் உடஞ்சிருக்கு பிஞ்சிருக்கு இதில் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம். உடஞ்ச இலையாக இருந்தாலும் பிஞ்ச இலையாக இருந்தாலும் கிழிஞ்சு போன இலையாக இருந்தாலும் என்ன இருக்கோ அந்த இலையில நீங்கள் தாராளமாக எழுதலாம். இன்னொரு டவுட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு இலையில் ஒரு கோரிக்கை தான் டெஃபினட்டாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒன்று எழுதினா தான் அது மேலே இருக்கும். அதனால் மெயின் ப்ராப்ளம் என்னவோ, மெயின் மேட்டர் என்னவோ அதை தான் எழுதணும். அதையும் பாசிட்டிவாக நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும். அதனால் நல்லா யோசித்து எழுதுங்க. அது முடிகிற வரைக்கும் அடுத்த கோரிக்கைக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பாசிட்டிவ் வேர்ட்ஸாக நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிட்டு, அப்புறமா அந்த பிரியாணி இலையில டெய்லி எழுதி எழுதி அது எரிக்க ஆரம்பிங்க. அது முடிஞ்ச பிறகு அடுத்ததுக்கு போவோம். இப்போ நானாக வந்து காமனாக வந்து எனக்கு நிறையா பண வசதி எல்லாத்தையும் காமனாக கொட்டுறது என்னக்கா, நமக்கு வந்து ஒன்று ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கனா டெய்லி தான் நமக்கு பிரச்சனை, ஒன்று ஒன்றும் எழுதிட்டு இருக்க முடியுமா? இதை வந்து நீங்கள் எரிச்சு ஊதும் பொழுது அது பிரபஞ்சத்தோட போகும். இதை எப்படி நீங்கள் உணர்வீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து முழு மனசோட உங்கள் பிரபஞ்சத்தோட உங்களோட இணைத்து அந்த கோரிக்கை மேலேயும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னாக்கா, அந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு போடாமல், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும், நல்ல எனக்கு தகுதியான வேலை வாய்ப்பை நீங்கள் வழங்கினதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு தகுதியான ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். இந்த கம்பெனியில் தான் வேணும் அப்படின்னு எழுதாதீங்க, ஏன்னா இதில் போய் உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் எனக்கு தகுதியான நல்ல ஒரு வேலை கிடைத்து வேலை வாய்ப்பை கொடுத்தீர்கள், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி எழுதணும், பாசிட்டிவாக நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி. அதே மாதிரி திருமணத்துக்கு, உங்களுக்கு திருமண தடை இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு ஒரு நல்ல பெண்ணை மனைவியாக அமைத்து கொடுத்ததற்கு உங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. அப்படி எழுதிட்டே வரும்போது, எழுதி அதை எரிச்சுட்டே வரும்பொழுது அந்த கோரிக்கை வந்து நிறைவேறிடும். அடுத்த கோரிக்கை, அடுத்தது இன்னொரு, இது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கைக்கு நம்ம போகலாம். இல்லைன்னா வேற ஆள் வந்து அடுத்த கோரிக்கையை எழுதலாம். உங்கள் வீட்டிலே இன்னொருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இன்னொரு பிரியாணி இலையில் வேற கோரிக்கையை எழுதலாம், அவங்க அதையே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஓகே, இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எப்போ வேணாலும் செய்யலாம், எந்த டயத்தில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து இந்த டயத்தில் தான் செய்யணும், அந்த டயத்தில் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எந்த டயத்தில் வேண்டுமானாலும் இந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிக்கலாம். ஆனால் ஒரு கோரிக்கைக்கு ஒரு பிரியாணி இலை தான், அது முடிஞ்ச பிறகு தான் அடுத்ததுக்கு போகணும். பத்து வச்சுட்டு ஃபோக்கஸை மாற்றக்கூடாது. அதோடு இல்லாமல் உங்களை பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் ஸ்ட்ராங்காக இணைச்சிக்க இணைச்சிக்க உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறின்னு வரணும். காமனான கோரிக்கையை எழுதுங்க, இன்னும் பிரமாதமாக இருக்கும். இது வந்து நான் அனுபவபூர்வமாக நான் இன்னும் பண்ணிகிட்ருக்கேன், செஞ்சுட்டே தான் இருப்பேன். இது வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணோம். நீங்கள் வந்து அதுக்கு இதுவே மாற்று கருத்தே இதுக்கு கிடையாது. இந்த ஒரு அருமையான இதை வந்து உங்களுக்கு வீடியோவை நான் இவ்வளோ விவரமாக போட்டிருக்கேன், டெஃபினட்டாக பண்ணுங்கள். உங்களுடைய பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், பையனுக்கு அங்கே கிடைக்கணும், ஒரு பெரிய இது கிடைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வேண்டிப்பீங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வந்து நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், திருமணத்தட போகும், எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். ஒரு வேலை பிரிஞ்சு கணவர் போயிட்டாருன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். அவர் வந்து சேரணுன்ட்டு அவர் மேலே உண்மையாகவே ஒரு அன்பு இருந்ததுனாக்கா பண்ணுங்கள். இதை 100% வந்து பிரிஞ்சவர் கூட சேர்ந்துருவார் உங்ககிட்ட வந்து. எதுவுமே சொல்லாதீங்க யார்கிட்டையும், நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக என்ன தெரியுமா பண்ணுவோம், பணம் வேணும்னாக்கா குபேரன் லக்ஷ்மி இவங்களை தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது, இல்லைனாக்கா திருப்பதியில் வெங்கடாஜலபதி இவரை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து
பணம் கொடுக்குற கடவுள் வந்து இரண்டு பேர் இருக்காங்க. இது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 9248068899, இன்னொரு நம்பர் 9549542878789. வாழ்க்கையில் வந்து ஒரே மனக்குழப்பம், பணம் இல்லை, பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை, ஒரே சோதனை, பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காம எதையாவது ஏவல் பில்லி சூன்யம்னு சொல்லி எதையாவது வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி, யாருமே வந்து நம்மளை முன்னேறவே விடமாட்டேன்றாங்க. அது எப்படி தடுக்கிறதுன்னே பெரிய கூட்டம் போட்டு ஆலோசனை போடுவாங்க. அந்த மாதிரியான சமயம் இதுல என்ன பண்றது? அப்புறம் பசங்க வேற எதையாவது பார்த்து ராத்திரி வேலையில பயந்துட்டு வரும். அப்புறம் வீட்டுல ஏதோ இருக்கா மாதிரி இருக்கும், நமக்கு வீட்டுல ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும், சவுண்ட் வரும். இதெல்லாம் நிறைய பேர் அதனால தூக்கம் வராது, நிம்மதியே இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் வந்து வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல, ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ளயும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல, பணமும் வரமாட்டேங்கிறது, வியாபாரம் நடக்க மாட்டேங்கிறது, எல்லா விஷயத்திலும் திருமணத்துக்கு போனா அங்கேயும் தடையாது, வேலையில போனா ப்ரமோஷன் இல்ல, பக்கத்து சீட்டுக்காரனே நமக்கு வந்து பாம் வைக்கிறான், இந்த மாதிரியான சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒண்ணு வந்து நவகிர கோளாறு இருக்கும்பொழுதுதான் இந்த பில்லி சூன்யம்லாம் வைப்பாங்க. அப்பதான் நமக்கு வந்து இந்த கெட்ட கிரகங்களோட சேர்ந்து, கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது, அந்த கிரகங்கள் வந்து நமக்குரிய இது தண்டனையை கொடுக்கும்போது இதுவும் சேர்ந்துக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. சில பேர்லாம் பாவம் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, வியாதி வந்துட்டே இருக்கும். சில பேருக்கு எல்லாம் எப்ப பாரு வியாதி இருக்கும் கிரக கோளாறுனால. இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரட்சை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டாங்க, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, பணத்துக்கு, வேலைக்கு, எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு மேடம், எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது, ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது, வியாபாரம் வந்து பெருக மாட்டேங்கிறது, ஆர்டர் கிடைக்க மாட்டேன், நிறைய பேர் பேசினாங்க. இது வந்து வசிய பொட்டது என்ன பண்ணணும்னாக்க, இந்த பொட்டை வந்து பன்னீர்லயோ எதுலயோ குழச்சி நீங்க நெத்தியில புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வந்து நீங்க நடக்கல, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து நடக்க வச்சு உங்ககிட்ட கொண்டு வரும். அதுக்கு மேல இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, இப்ப வந்து உங்க பையன் வந்து உங்க சொன்னபடி கேட்கல, இல்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்க, அவங்க கொடுக்கல, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பவுடரை எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நீங்க கையில வந்து நல்லா இப்ப தேய்ச்சிடுங்க. பணம் வேணும் நமக்கு நிறைய அப்படிங்கும் பொழுது பணத்தை வந்து நீங்க கையில வச்சு எனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய பணம் வேணும் அது சொல்லிட்டே இருக்கணும். இது வந்து சொல்லிட்டே நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, எப்ப உங்களால முடியுமோ அப்ப அந்த மாதிரி பண்ணுங்க. இது வந்து இப்படி வச்சுட்டு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்க, அதோட எனர்ஜி லெவலும் உங்களோட எனர்ஜி லெவலும் கனெக்ட் ஆகி மனுஷங்க சம்பந்தப்பட்டதா இருந்தா அவங்க மைண்ட் மாறும். யூனிவர்ஸ் சம்பந்தப்பட்டிருந்தாக்க யூனிவர்ஸ்க்கு வந்து உங்க மெசேஜ் போய் சேர்ந்து உங்களுக்கு அதுக்கான வழியெல்லாம் பிறக்க ஆரம்பிச்சிடும், சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இது பண்ணி பாருங்க. இந்த வசிய போட்டு வந்து உங்களுக்கு வேணும்னாக்க உங்க பேரு ராசி நட்சத்திரம் நான் அனுப்புங்க, எங்கிட்ட போன் பண்ணி பேசுங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இதனால தீர்வு கிடைக்கலனாக்க, நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன். உங்க ராசி நட்சத்திரம் பேரு உங்க பிரச்சனை என்னங்கிறத நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கிற பொருள் எந்த பொருள் மூலமா உங்களுக்கு வந்து அதுல இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிறத நான் சொல்றேன். அதோட உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன், 9248068899, இன்னொரு நம்பர் 9542878799. நன்றி, வணக்கம்.